அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள இயல் மூன்று இயற்கணிதம் தலைப்பில் நம்ம என்னெல்லாம் கற்றுக்க இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு மணி மேத் போர்டு இயல் மூன்று இயற்கணிதம் ஆங்கிலத்தில் அல்ஜிப்ரா இயல் மூன்றில் நம்ம கற்றுக்க போகிறத பற்றி அதாவது கற்றல் நோக்கங்களை பற்றி முதல்ல பார்த்துடலாம் கற்றல் நோக்கங்கள் கோவைகளின் கூட்டல் மற்றும் கழித்தல் செயல்பாடுகளை நினைவு கூறுதல் கோவைகளின் கூட்டல் கழித்தல் கணக்குகளை நம்ம சென்ற வகுப்புலேயே பார்த்துருக்கோம் இயற்கணித கோவையின் ஒத்த உறுப்புகளை மட்டும்தான் கூட்டவோ கழிக்கவோ முடியும்னு பார்த்துருக்கோம் மீண்டும் அதை ஒரு தடவை ரீகால் பண்ண போகிறோம் ஒரு இயற்கணித கோவையுடன் முழு எண் பெருக்குவது பற்றி தெரிந்து கொள்ளுதல் ஒரு இயற்கணித கோவையை முழு எண்ணால் பெருக்கிறது பற்றி நம்ம பார்க்கலாம் இயற்கணித கோவைகளை ஓருறுப்பு கோவையால் வகுப்பது பற்றி தெரிந்து கொள்ளுதல் அதாவது கோவைகளின் வகுத்தல் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் கமா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மற்றும் எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி ஆகிய முற்றொருமைகளை நினைவு கூறுதல் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் அது இருந்தாலும் ஒரு தடவை ரீகால் பண்ண போகிறோம் மேலும் அவற்றை கணக்குகளில் பயன்படுத்துதல் இந்த கற்றல் நோக்கங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது தான் இயல் மூன்றல் நம்ம கற்றுக்க போகிறோம் கோவைகளின் கூட்டல் கழித்தல் ஒரு முறை ரீகால் பண்ணிக்கலாம் இயற்கணித கோவிலை எண்களை மாறிலிகள் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கில எழுத்துக்களை மாறிகள்னு சொல்லுவோம் இதை இரண்டும் சேர்த்துனா கோவைகள் கோவைகள் அப்படிங்கிறது ஓருறுப்பு கோவையாக இருக்கலாம் ஈருறுப்பு கோவை மூவுறுப்பு கோவை பல்லுறுப்பு கோவையாகவும் இருக்கலாம் எக்ஸாம்பிள் எக்ஸ் அப்படிங்கிறது மாறி ஐந்து அப்படிங்கிறது மாறிலி இதை இரண்டையும் சேர்த்து எழுதும்போது ஐந்து எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு உறுப்பு இது ஒரு ஓருறுப்பு கோவை அப்படின்னு சொல்லலாம் ஐந்து எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு உறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஐந்து ஒய் அப்படிங்கிறது ஒரு உறுப்பு இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஒரே உறுப்பில் இரண்டு மாறிகளும் இருக்கலாம் இது எல்லாமே ஓர் உறுப்பு கோவை அடுத்தது பாருங்கள் ஐந்து கூட்டல் எக்ஸ் அப்படின்னு போட்டால் இது ஒரு உறுப்பு இது ஒரு உறுப்பு இது ஒரு மாறிலி இது ஒரு மாறி இது இரண்டும் சேர்ந்தது ஈருறுப்பு கோவை கோவைகளின் கூட்டல் கழித்தல்ல ஒத்த உறுப்புகளை மட்டும்தான் கூட்டவோ கழிக்கவோ முடியும் ஒத்த உறுப்புகளை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தலாம் அந்த உறுப்புகளின் மாறிகளை பொறுத்து தான் ஒத்த உறுப்பாக மாறுபட்ட உறுப்பாக அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் ஐந்து எம் கமா இரண்டு எம் பாருங்கள் மாறிகள் ஒரே எம் எம்னு வந்திருக்கு ஸோ இது இரண்டும் ஒத்த உறுப்புகள் அடுத்தது பாருங்கள் இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் மூணு எக்ஸ் ஸ்கொயர் இந்த மாறிகளை பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது இந்த இரண்டுமே ஒத்த உறுப்புகள் இரண்டு எக்ஸ் ஒய் ஐந்து எக்ஸ் ஒய் இது இரண்டும் ஒத்த உறுப்புகள் ஒத்த உறுப்புகளை தான் கூட்டவும் கழிக்கவும் முடியும் பாருங்க ஐந்து எம் கூட்டல் இரண்டு எம் மாறிலிகளை மட்டும்தான் கூட்டுவோம் மாறிகள் அப்படியே தான் இருக்கும் ஐந்து கூட்டல் இரண்டு ஏழு ஏழு எம் அதுதான் ஆன்சர் இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் மூன்று எக்ஸ் ஸ்கொயர் கூட்டினா நமக்கு ஐந்து எக்ஸ் ஸ்கொயர் மாறிகள் அப்படியே தான் இருக்கும் மாறிலிகளை மட்டும்தான் நம்ம கூட்டி போடுவோம் இரண்டு கூட்டல் ஐந்து எக்ஸ் கூட்டினா நமக்கு ஏழு எக்ஸ் கிடைக்கும் பத்து ஏ ஐந்து ஏ இது ரெண்டுமே ஒரு உறுப்பு கோவை பத்து இருந்து மைனஸ் ஐந்து ஏவை கழிக்கலாம் இது ஒத்த உறுப்புகள் பத்துலேருந்து ஐந்து போய்ட்டா ஐந்து மாறி அப்படியே தான் இருக்கும் ஐந்து தான் ஆன்சர் இது எல்லாமே ஏழாம் வகுப்பில் படித்தது தான் இருந்தாலும் ஒரு முறை ரீகால் பண்ணிக்கிட்டோம் அடுத்தது ஏற்கனித கோவையின் பெருக்கள் ஒரு கோவை ஐந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது ஒரு உறுப்பு கோவை இந்த இயற்கணித கோவையை ஒரு முழு எண் கெழுவால் பெருக்கலாம் முழு எண் கெழு ஒரு எக்ஸாம்பிளாக நாலு எடுத்துக்குவோம் நாலு பெருக்கள் ஐந்து எக்ஸ் என்ன கிடைக்கும் நாலையும் ஐந்தையும் பெருக்கணும் அதாவது மாறிலிகளை முதல்ல பெருக்கணும் ஐநாங்கு இருபது மீதி இருக்கிற எக்ஸ் அப்படியே தான் வச்சுக்கணும் நாலு பெருக்கள் ஐந்து எக்ஸ் இருபது எக்ஸ் கிடைக்கும் ஒரு ஈருறுப்பு கோவை அதாவது ஐந்து ஏ கூட்டல் இரண்டு அப்படின்னு ஒரு கோவை எடுத்துக்குவோம் இதை மூன்று அப்படிங்கிற முழு எண் கெழுவால் பெருக்கலாம் முழு எண் கெழுவால் பெருக்கும்போது இரண்டு உறுப்புகளையும் பெருக்கணும் மூன்றையும் ஐந்து ஏவையும் பெருக்கணும் மூவஞ்சு பாஞ்சு பதினஞ்சு ஏ கூட்டல் இந்த மூன்றையும் இரண்டையும் பெருக்கணும் ரெண்டு ஆறு இதுதான் ஆன்சர் ஒரு கோவையை முழு எண் கெழுவால் எப்படி பெருக்கிறதுன்னு பார்த்தோம் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஓருறுப்பு கோவைகளின் பெருக்களை பார்க்கலாம் மூணு எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது ஓர் உறுப்பு கோவை இரண்டு எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது ஓர் உறுப்பு கோவை இவை இரண்டுமே ஒத்த உறுப்புகளை கொண்ட கோவைகள் இந்த இரண்டு ஓருறுப்பு கோவைகளின் பெருக்களின் போது முதல் என்ன பண்ணணும் அப்படின்னா மாறிலிகளை பெருக்கணும் மூணு பெருக்கள் இரண்டு அடுத்ததாக மாறிகளை பெருக்கணும் முதல் உறுப்பில் எக்ஸ் ஒய் தான் மாறி அடுத்த உறுப்பில் எக்ஸ் ஒய் தான் மாறி இந்த இரண்டையும் பெருக்கிக்கணும் கோவை பெருக்களின் போது டாட் வச்சாலே அது பெருக்கல் தான் அர்த்தம் மாறிலிகளை பெருக்கலாம் ரெண்டு ஆறு எக்ஸையும் எக்ஸையும் தான் பெருக்க முடியும் ஒய்யையும் ஒய்யும் தான் பெருக்க முடியும் அதாவது ஒத்த மாறிகளை மட்டும்தான் பெருக்க முடியும் எக்ஸ் பெருக்கல் எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பெருக்கல் ஒய் ஒய் ஸ்கொயர் அடுத்தது ஐந்து ஏ பெருக்கள் ஐந்து பி இது ஒரு ஓர் உறுப்பு கோவை இது ஒரு உறுப்பு கோவை இதில் மாறிலிகளை பெருக்கிக்கணும் அதாவது ஐந்து பெருக்கள் ஐந்து அதுக்கு அடுத்து தான் மாறிகளை பெருக்கணும் முதல் கோவிலில் மாறி ஏ இரண்டாவது கோவிலை மாறி பி ஸோ ஏ டாட் பி அதாவது ஏ பெருக்கள் பி ஐந்து பெருக்கள் ஐந்து ஐயஞ்சி இருபத்தஞ்சி ஒத்த மாறிகளை தான் பெருக்க முடியும் இது பாருங்கள் இது மாறுபட்ட மாறிகள் இதை நம்ம எப்படி போகணுன்னா ஏ பி அப்படியே வச்சுக்க வேண்டியதான் ஒத்த மாறிகளாக இருக்கும்போது எக்ஸ் பெருக்கல் எக்ஸ்னால் எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டோம் இது மாறுபட்ட மாறிகளாக இருக்குது ஏ பி அப்படியே வச்சுக்கணும் இதில் இரண்டு உறுப்பு கோவையில் பெருக்கிறதை பார்த்தோம் அடுத்தது பல்லுறுப்பு கோவையை உறுப்பு கோவையுடன் பெருக்குதல் பற்றி பார்க்கலாம் உறுப்பு கோவை எக்ஸாம்பிள் இரண்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் பல்லுறுப்பு கோவை அதாவது உறுப்பு கோவைக்கு மேலே ஈருறுப்பு கோவை மூவுறுப்பு கோவை பல்லுறுப்பு கோவை எது வேணாலும் எடுத்துக்கலாம் இரண்டு எக்ஸ் கூட்டல் மூன்று ஒய் அப்படிங்கிறது ஒரு ஈருறுப்பு கோவை இதை பெருக்கினால் என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம் இரண்டு எக்ஸ் பெருக்கள் இரண்டு எக்ஸ் கூட்டல் மூணு ஒய் அப்படின்னா இந்த இரண்டு எக்ஸை ஒவ்வொரு உறுப்புடனும் பெருக்கணும்னு அர்த்தம் இரண்டு எக்ஸ் இன்ட்டு இரண்டு எக்ஸ் கூட்டல் இந்த இங்கே இருக்கிற கூட்டல் இரண்டு எக்ஸ் பெருக்கள் மூணு ஒய் இரண்டு எக்ஸையும் இரண்டு எக்ஸையும் பெருக்குனா ரெண்டு ரெண்டு நாலு எக்ஸ் பெருக்கள் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் இரண்டு பெருக்கள் மூணு ரெண்டு மூணு ஆறு எக்ஸையும் ஒய்யும் பெருக்குனா எக்ஸ் ஒய் இதுதான் ஆன்சர் இந்த விளக்கங்களை பயன்படுத்தி தான் அடுத்து வர எடுத்துக்காட்டு கணக்குகளையும் பயிற்சி கணக்குகளையும் செய்ய போகிறோம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஒன்று கணக்குக்கான விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த விளக்கங்களில் கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் தேங்க்யூ